நம்ம இன்னைக்கு முட்டைக்கோசையும் கடலப்பருப்பையும் போட்டு பொரியல் பண்ணலாங்க. இது ஒரு 2-in-1 ரெசிபி மாதிரி. பருப்பு வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து செய்தோம்னா அது கூட்டு, தண்ணியை விட்டுட்டு செய்தோம்னா அது பொரியல். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்போ இந்த பொரியலுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாங்க. எண்ணெய் 2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1 பட்டை, 1 லவங்கம், நறுக்கிய பூண்டு 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவைக்கு, கருவேப்பிலை சிறிதளவு, வரமிளகாய் 1, பச்சை மிளகாய் 1, நறுக்கிய தக்காளி 1/2 கப், நறுக்கிய சின்ன வெங்காயம் 1/2 கப், 1/2 கப் கடலப்பருப்பை நல்லா வேக வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோங்க, துருவிய தேங்காய் 1/2 கப், நறுக்கிய முட்டைக்கோஸ் 2 கப். இப்போ இந்த மாதிரி ஒரு அடிகளமான கடாய் எடுத்துக்கலாங்க. அதில் நறுக்கிய முட்டைக்கோஸை போட்டுப்போம். பச்சை மிளகாய், உப்பு, இது நல்லா காரமும் உப்பும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுப்போம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பிசைகிறப்ப காய் வந்து நல்லா தண்ணி விடணும். சப்போஸ் தண்ணி விடலை அப்படின்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இப்போ இதை வேக விடலாம். இந்த காய் இருக்க கடாயை அடுப்பில் வச்சுட்டோங்க. இப்போ 1 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 4 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வேகட்டுங்க. மூடி போட்டுப்போம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இது அப்படியே சிம்லேயே இருக்கட்டும். இப்போது சைடில் ஒரு கடாய் வச்சு தாளிப்பு செய்யலாங்க. இந்த கடாயில் எண்ணெய் விடலாங்க. கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு போடலாம். இது நல்லா கரை ஃப்ரை ஆகட்டும். இதில் பட்டை, லவங்கம், வரமிளகாய் போடலாம். இது நல்லா சிவக்க வறுக்கலாம். இப்போ நறுக்கிய பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம், இதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ ஆனியன் ஃப்ரை ஆயாச்சு. இது கூட நறுக்கி நான் தக்காளி போட்டுக்கலாங்க. அப்புறம் கருவேப்பிலை. இது ஒரு 1/2 நிமிஷம் வதங்கின பின்னாடி காயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வதக்கின இந்த வெங்காயம் தக்காளியை இது கூட மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ ஃப்ளேம் நல்லா ஹை பண்ணிக்கலாம். தேங்காய் பூவு, கடலைப்பருப்பு, இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 3 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வைப்போங்க. பாருங்க, முட்டைக்கோஸ் பொரியல் இப்போ ரெடி ஆயாச்சு. இந்த கோஸ் பொரியலில் சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்தை கூட எல்லாம் சர்வ் பண்ணுங்க. ரொம்பவே சுவையாக இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சோனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட வேலியபிள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.